நாங்கள் எங்கள் கூடியிருக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாட்டை சார்ந்த திரையுலகத்தை சேர்ந்தவர்கள். அதாவது திரையரங்கு உரிமையாளர்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் மூணு செக்டாரும் சேர்ந்து எங்களுடைய கோரிக்கைகளை தமிழ்நாட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எங்கள் கோரிக்கையை மனுவாக கொடுக்க இங்கே வந்தோம். வந்ததில் முதல்வர் அவர்களும் எங்களை பார்த்து எங்கள் கோரிக்கைகளை கனிவாக கேட்டு எங்கள் மனுக்களையும் பெற்றுக்கொண்டு அந்த துறையை சார்ந்த மந்திரிக்கு கூப்பிட்டு இதை நீங்கள் கவனமாக படித்து பார்த்து நடைமுறைக்கு கொண்டு வர சாத்தியக்கூறுகள் இருக்கவை செய்ய சொல்லியிருக்கிறார். எங்கள் கோரிக்கை என்னவென்றால், ஏற்கனவே பழையபடி வரிகள் இருந்தது. ஜிஎஸ்டி வந்தப்புறம் வரிகள் மாற்றப்பட்டு 12%, 18% என்று இரண்டு விதமான வரிகள் திரையரங்க டிக்கெட் மீது உள்ளன. அந்த வரிகள் மீது மேலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் பட்சத்தில் 8% எல்பிடி வரியை மேலும் அதுக்கு சுமையாக வைத்து மொத்தம் 18.26% வரி சுமையாக மக்கள் மீது திணிக்கப்பட்டது. அதை தாங்கள் இந்த சர்க்காரில் அந்த 8% எடுத்து கொடுக்குமாறு எங்கள் கோரிக்கையை வைத்துள்ளோம். ஏனென்றால் அந்த வரி மொத்த இந்திய நாட்டிலேயே கேரளா மாநிலத்தில் மட்டும்தான் உள்ளது, வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. அதை நாங்கள் சுட்டிக்காட்டி மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் எடுத்துரைத்தோம். அதை அவரும் கேட்டுக்கொண்டுள்ளார். அடுத்ததாக திரையரங்கு ஸ்க்ரீன் பண்ணுற டைமிங்களை 9:00 to 2:00 வரைக்கும், 2:00 to 2:00 வரைக்கும் எங்களுக்கு ஸ்க்ரீன் செய்து கொள்ள நீங்கள் அனுமதி தர வழங்கக்கோரி ஒரு கோரிக்கையை வைத்துள்ளோம். அதையும் அவர் ஆவணம் செய்வதாக சொல்லியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் ஸ்க்ரீன் திரையரங்குகளை மேலும் 3-4 ஸ்க்ரீன்களாக அதே காம்பவுண்டுக்குள் அந்தந்த திரையரங்கு உரிமையாளர் செய்து கொள்ள அனுமதிக்கவும், அதையே சிங்கிள் விண்டோ சிஸ்டமாக பழையபடி பிடபிள்யூடியுமே கொடுத்து விடுவோமாக எங்கள் கோரிக்கையை வைத்துள்ளோம். அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டார். அதிகாரிகளுக்கும் கூறியுள்ளார். எங்கே இன்னும் நியாயம் இருக்குதோ அது பாக செய்து கொடுப்பதாக சொல்லியுள்ளார். இல்லை சார், டிக்கெட்டு விலைக்கும் இதுக்கும் இல்லை. டிக்கெட்டை பற்றி நாங்கள் எதுவுமே பேசவே இல்லை. டிக்கெட்டு சம்மந்தமாக எந்த கோரிக்கையும் நாங்கள் முதல்வருக்கு வைக்கலை. ஏற்கனவே இருக்கிற டிக்கெட் தான் இருக்குது. எல்பிடியை ஏன் எடுக்க சொன்னோம்னா, ஏற்கனவே 12% 100 ரூபாய் டிக்கெட்டுக்கும் 100 ரூபாய்க்கு மேல் கொண்டு இருக்கிற டிக்கெட்டுக்கு 18% இருக்க விகிதாச்சாரம் இருக்குது. அது மேலே எல்பிடி 8% போட்டிங்கன்னா 26% வரியும் வாங்குகிற டிக்கெட் வாங்குகிற மக்கள் மீது தான் சுமையாக இருக்குது. அதனால் 8% குறைச்சா மக்கள் மீது சுமக்கப்படும் சுமை குறையும். சார், அது வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க திரையரங்கு உரிமையாளர்கள் ஒரு சாரார் கோரிக்கை வைத்தார்கள். அதை பெரும்பாலான சாணார்கள் எதிர்த்தார்கள். அதில் திரையரங்கு உரிமையாளர்கள் மட்டும்தான் அதில், விநியோகஸ்தர்களும் தயாரிப்பாளரும் அதில் நாங்கள் பங்கு கொள்ளவில்லை. அது வந்து அந்த செக்டாரு அவங்களுக்கு வந்து இபி பில் ஏறி போச்சு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏறி போச்சு, பராமரித்துறை செலவுகள் ஏறி போச்சு. அதனால் எங்களுக்கு இந்த சலுகை கொஞ்சம் பண்ணி கொடுக்க மாதிரி கவர்மெண்ட் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது பண்ணுறாங்க, பண்ணுறது கவர்மெண்ட் கையில் தான் இருக்கு. இல்லை, அதில் திரையரங்கு உரிமையாளர் சங்கம் சார்பாக பேசுகிறேன். அதாவது அதில் வந்து இரண்டு சங்கங்கள் இருக்கின்றன. இரண்டு சங்கங்கள் இருக்கின்றன. இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு உத்தரவிட்டு கடந்த 11ஆம் தேதி ஒரு ஜியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த ஜியோவில் வந்து 1 வருடத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு வருஷமும் ரினியூவல் பண்ணணும் அப்படின்றத மாற்றி 20 வருட கட்டடங்களுக்கு வந்து இன்றைய தினம் 3 வருஷமும், 20 வருடங்களுக்கு மேற்பட்ட கட்டடங்களுக்கு வந்து இன்றைய தினம் 2 வருஷம்னு மாற்றி கொடுத்த முதல்வர் அவர்களுக்கு முதல் கட்டமாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை திரையரங்கு உரிமையாளர் சங்கம் சார்பாக தெரிவித்துக்கொள்கிறோம். அது மாத்திரம் இல்லை, மக்களினுடைய வரி சுமையை குறைப்பதற்காகத்தான் இது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து இந்த 8% வந்து என்ன பண்ணாங்கன்னா லோக்கல் பாடி டேக்ஸ் போட்டாங்க. நாங்கள் வந்து அதை வந்து இந்தியாவில் வேறு எங்கேயுமே இல்லை, அது மக்களுக்கு அதிக கூடுதலான வரி ஆகும் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் அது தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வந்தோம். அது அதே மாதிரி எங்களுடைய திரையரங்கு உரிமையாளர் சங்கம் 2 இப்போ குரூப்பாக இருக்காங்க. அதில் வந்து பெரும்பாலான திரையரங்கு உரிமையாளர்கள் உள்ள எங்கள் அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து இப்போதைக்கு இந்த திரையரங்கு வருகை அதிகப்படுத்துவதன் நோக்கம் அந்த அதுதான் காரணம். அதனால் நாங்கள் வந்து டிக்கெட் கட்டணத்தை எந்த வகையிலையும் உயர்த்தி நாங்கள் வந்து கேட்கவில்லை.
எல்பிடி குறைஞ்சதுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. அதனால் எங்களுக்கு டிக்கெட் கட்டணம் இப்போ உயர்த்தி வந்து எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு வந்து இந்த 8% குறைச்சி கொடுத்தீங்கன்னா ஆடியன்ஸ் உள்ளே வரும்போது அதில் நாங்கள் வந்து எங்களால் நம்பர்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா 4000 திரையரங்குகள் இருந்ததுன்னா தமிழ்நாட்டில், இப்போ அது வந்து 1000 திரையரங்குகளாக வந்து மாறி இருக்கு. அப்படி இருக்கும்போது சிறு படங்களுக்கு வந்து திரையரங்கில் இடம் கிடைப்பது கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்போ இந்த சிங்கிள் தேட்டராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேட்டரை ஒன்றுக்கு மேல் அந்த காம்போர்டுக்குள்ளேயே 2 அல்லது 3 அல்லது 4 தேட்டராக சின்ன சின்ன தேட்டருங்களாக மாற்றிட்டோம்னா சிறு படங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கமும் விநியோகஸ்தர் சங்கமும் திரையரங்க உரிமையாளர் சங்கம் 3 சங்கமும் இணைஞ்சு வந்து நாங்கள் வந்து இந்த கோரிக்கையை வச்சுருக்கோம். அப்படின்னா அதிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நியாயமான கோரிக்கையை தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் வச்சுருக்கோம். இதன் மூலமாக என்னென்னா சிறு படங்கள் இப்போ வாரத்துக்கு 4 சிறுபடங்கள் வருது. நான் கூட ஒரு திரையரங்கம் வச்சுருக்கிறேன். அப்படி திரையரங்கம் வச்சுருக்க பட்சத்தில் ஒரு பெரிய படம் ஓடுதுன்னா அந்த சிறு படங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியல. ஸோ சிறு படங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கணுன்ற அடிப்படையில் தான் என்ன பண்ணுறோம் அந்த பெரிய தேட்டரை சின்ன தேட்டராக ஒரு 3 தேட்டராக மாற்றினோம்னா இப்போ வந்து 1000 தேட்டரு ஆடியன்ஸ் உட்கார்ற மாதிரி தேட்டருங்களுக்கு ஆடியன்ஸ் 100-150 பேர் கூட இப்போ வர்றதில்லை. அதை வந்து மாற்றி அந்த காம்பவுண்டுக்குள்ளே 2-3 மாற்றுறதுக்கு அந்த பழைய பிடபிள்யூடி ரூல்ஸ் படி மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். முதல்வர் வந்து ஆவண செய்வதாக சொல்லியிருக்கோம். ஆமாம், அது வந்து ஜிஎஸ்டி, அது வந்து ஜிஎஸ்டி மத்திய அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வந்து 100 ரூபாய் டிக்கெட்டுக்கு 12%, 100 ரூபாய்க்கு மேல் உள்ள டிக்கெட்டுக்கு 18% இருக்குது. அந்த 12%க்கு மேலே 8%, 18%க்கு மேலே 8% விதிக்கிறதுனால மக்களுக்கு கூடுதல் சுமை. இதில் வந்து அரசுக்கு எந்த இழப்பும் கிடையாது, தியேட்டர் உரிமையாளருக்கு எந்த லாபமும் கிடையாது, தயாரிப்பாளருக்கு எந்த லாபமும் கிடையாது, விநியோகஸ்தருக்கு எந்த லாபம் கிடையாது, பொதுமக்களுக்கு 8% கூடுதல் வரி வந்து குறைக்கப்படும். 8 ரூபா குறையும். ஆமாம், 200 ரூபா டிக்கெட்டில் 16 ரூபா குறைஞ்சிரும். அது மாத்திரம் இல்லை, அந்த கணக்கீடு பண்ணும்போது எப்படி கணக்கீடு பண்ணுறாங்கன்னா 100 ரூபா டிக்கெட்டு 12 ரூபா டேக்ஸு 112 ரூபா, அந்த 112 ரூபாய்க்கு 8 ரூபா, அப்புறமேல அதுக்கு மேலே ஜிஎஸ்டி அப்படின்னு 100+8, இந்த 108க்கு ஜிஎஸ்டின்னு கணக்கு போடும்போது அது வந்து காஸ்ட் அதிகமாகுது. அந்த 8 ரூபா குறையினா 8 ரூபா குறைஞ்சா கணக்கு வருது, 10 ரூபாய்க்கு மேலே வராது. பர்சன்டேஜாக பார்த்தீங்கன்னா 10%, அது ஜனங்களுக்காக இப்போ நம்ம குறைச்சி கொடுங்க, எங்களுக்கு தேட்டருக்குள்ளே ஆடியன்ஸ் கம்மியாக வராங்கன்ற அடிப்படையில் நாங்கள் கேட்குறமே தவிர திரையரங்கத்தை இது பண்ணுறதுக்காக நாங்கள் ஒன்றும் கேட்கல. இப்போ அது வந்து தயாரிப்பாளர் சங்கமும் விநியோகஸ்தர் சங்கமும் திரையரங்கு உரிமையாளர் சங்கமும் உட்கார்ந்து எங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு எட்டுவோம். எங்களில் நாங்கள் திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தில் ஒரு பாதி இருக்கிறவங்களுக்கு வந்து வித்தியாசமான கருத்துக்கள் இருக்குது. அதை மாதிரி நாங்கள் வந்து நாங்கள் 3 சங்கமும் இணைஞ்சு செயல்படுறதுக்கு தான் உறுதியாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் 3 சங்கங்களும் இணைந்து எல்லாருக்கும் பொதுவான அவங்கவுங்க வியாபார சுதந்திரத்திற்கு போதுமான என்னென்ன செய்ய முடியுமோ அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்க முடியும். இன்னைக்கு வந்து இந்த 3 கோரிக்கையை தான் முதல்வர் அமைச்சர் வேற எந்த கோரிக்கை நீங்க பேசுங்க. இதோட வந்து இன்னொரு கோரிக்கை வந்து தலைவர் ஏன்னா இந்த 3 கோரிக்கைகள் வந்து திரையரங்க உரிமையாளர்கள் சங்கமும் விநியோகஸ்தர்கள் சங்கமும் வந்து சொன்னது மாதிரி தயாரிப்பாளர் சங்கமும் நம்மளும் கொடுத்துருக்கோம். சிறு முதலீட்டு படங்களுக்காக இந்த டைமிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டிருக்கோம். அதே நேரத்தில் வந்து கலைஞரையோட 100 ஆண்டு விழா ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து ஃபங்க்ஷன் நடத்துகிறதா வந்து எங்கள் தயாரிப்பாளர் சங்கம் பொதுக்குழுவில் முடிவு பண்ணோம். அதை வந்து இன்றைக்கி முதல்வர்கிட்ட சொல்லி நேரம் கேட்டு அதுவும் ஒரு மனுவாக கொடுத்துருக்கோம் சார். தமிழ் திரையுலகம் சார்பில் இன்றைக்கு தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற பல சிரமங்களை தயாரிப்பாளர் சங்க தலைவர், நிர்வாகிகள், விநியோக சங்க தலைவர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் கூட்டாக மாண்புமிகு தமிழக அவர்களை முதல்வர் அவர்களை சந்தித்து ஒரு மனு கொடுத்தோம். எங்கள் கோரிக்கைகளை மிக கனிவோடும் பரிவோடும் உன்னிப்பாக கவனித்தவர், இதை ஆராய்ந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நன்மைகளை செய்கிறோம் என்றார்கள். காலை 9 மணிக்கு துவங்கி ராத்திரி 2 வரைக்கும் நீங்கள் ஷோ ஆரம்பித்தா வரி ஒழுங்காக கட்டுவாங்க, ஏழை மக்களை வந்து பார்க்குறது வசதியாக இருக்கும் என்ற, அதுவும் சிறு முதலீட்டு படங்களுக்கு கொஞ்சம் டிக்கெட்டை குறைச்சி பாருங்கள் என்பதே ஒரு வேண்டுகோளாக வச்சோம். மற்ற தமிழ் டைட்டில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மானியம் சிறு முதலீட்டு படங்களுக்கு தருகிற போது தமிழில் பெயர் வைத்தால் மானியம் என்றார்கள்.
அதுக்கு பின்னால் அதில் வரி விலக்கு மானியம். ஆனால் பின்னால் வந்த ஆட்சி அதை எடுத்துருச்சு. இப்போ மறுபடியும் தமிழில் படம் பெயர் வைத்தால் நீங்கள் மானியம் வரி விலக்கு தாருங்கள் என்று கேட்டோம். அதையும் பரிசீலிப்பா சொன்னார்கள். ஆக இன்றைக்கு நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். விரைவில் அதே முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ் திரையுலகிற்கு நிறைய செய்திருக்கிறார்கள். ஆகவே எங்கள் திரையுலக நன்றி கடனாக அவருடைய நூற்றாண்டு விழாவினை 7 நாட்கள் கொண்டாட இருக்கிறோம். அதற்கும் ஒரு அனுமதி முதல்வர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு சிறப்பான நாள். முதல்வர் அவர்கள் கனிவோடும் பரிவோடும் எங்கள் கோரிக்கைகளை கேட்டு முடிந்தவரை நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னது நாங்கள் தயாரிப்பாளர் சங்கம், வினோத் சங்கம், திரையரங்க உரிமையாளர்கள் அத்தனை பேரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். நன்றி.